உங்களோட நான் வாழ்வேன்னு சொன்னவங்க, நீ இல்லாட்டி என்னால உயிரோடு கூட இருக்க முடியாதுன்னு சொன்னவங்க, எந்த காரணமுமே இல்லாம ஒரு டைம்ல உங்களை விட்டு தூக்கி எறிஞ்சிட்டு பாதியில இடையில யாரோடையவோ போய் வாழ்ந்தா, அப்படி துரோகம் பண்ணினா, அப்படி உங்களை ஏமாத்தினா, உங்களால அதை தாங்க முடியாது. ஆனா நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, நீங்க உங்களுடைய காதல் உண்மை இல்லைன்னு மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க. உங்களோட காதல் உண்மையானது. ஆனா நீங்க நேசிச்ச, நீங்க பாசம் வச்ச அந்த நபர் உண்மை இல்லாதவர். ஒரு உண்மை இல்லாத நபர் மீது நீங்க உண்மையான பாசத்தை வச்சுட்டு அதை காணல தேர்றது உங்க தப்புதான். உங்க உண்மையான புனிதமான காதலை சுமக்கிறதுக்கு அந்த இதயம் தகுதியற்றது. நீ ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, அவங்க விட்டு போற இந்த தருணத்தை நீங்க அவங்களுக்கு ரிவெஞ்ச் பண்ணாதீங்க. அவங்க உங்களை ஹர்ட் பண்ணிட்டாங்க, அவாய்ட் பண்ணிட்டாங்க, மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க, சீட் பண்ணிட்டாங்கன்னு ஃபீல் பண்ணாதீங்க. அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு ஒரு சான்ஸ் வந்துட்டாங்க ஜோசிங்க. ஏன்னா அவங்க உண்மை இல்லைன்றது அவங்களுக்கே தெரியும். அவங்க இப்ப இன்னொரு உண்மை இல்லாதவங்க தான் தேடி போறாங்க. ஏன்னா உண்மையானவங்களோட உண்மை இல்லாதவங்கள கண்ணுக்கு உண்மையானவங்க தெரிய மாட்டாங்க, நிரந்தரமா இருக்க மாட்டாங்க. இப்ப அவங்க உங்க ஆட்டையே தேடி போறாங்க. இப்ப நீங்க தனிச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு தான் ஒரு சான்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்க ஒரு நல்ல உண்மையானவர், உங்க வாழ்க்கைக்கு லாங் டைம் உங்களோட வந்து இருக்கக்கூடிய ஒருத்தர் நபரை நீங்க தேடுற சந்தர்ப்பமா எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு பொய்யானவருடைய பொய்யானவரோடு சேர்ந்திருந்து அவருடைய அன்பு கிடைக்கும்னு எதிர்பார்த்து காலடியில் கெஞ்சி வாழ்றதை விட, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தர் பக்கத்துல கூட இல்லைன்னா கூட எங்கேயோ இடத்துல நினைச்சு அவர் நினைச்சிட்டே வாழ்ந்துடலாம்.